ராமநாதபுரத்தில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் ஆலோசனை நடத்தினார். இந்த தொகுதியில பாராளுமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா? நவாஸ் கனின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தேர்தல் நேரத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய ஒரு மத அடையாளத்தில் இருக்கிற ஒரு கட்சி. முஸ்லீம் லீக் தான் என்ன? முஸ்லீம்களுக்கு உரியது இல்லையா? பாரதிய ஜனதா கட்சினா என்ன? பாரதத்தில் உள்ள எல்லாருக்கும் உரியது. இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் பிறப்பால் முஸ்லீம் தான், ஆனா நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறேன். ஏன்? இது எல்லாரையும் ஒண்ணுன்னு சொல்ற ஒரு கட்சி. அப்ப தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் சொன்னவர் தேவர் திருமகனார். இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இருக்கும் பொழுது தேசியத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு இந்த தேசத்தை எதிரிகளிலிருந்து காப்பதற்கு வல்லரசாக உருவாவதற்கு அணு ஆயுதத்தை தயாரித்த அப்துல் கலாம் ஐயா பிறந்த இந்த மண்ணில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் புனித கோவில்கள் இருக்கிற இந்த மண்ணில், முஸ்லீம்களை தவிர வேற யாரையும் கட்சியில சேர்க்க மாட்டோம் சொல்ற ஒரு மத அமைப்பான முஸ்லீம் கட்சியிலிருந்து ஒரு நவாஸ் கனின்ற ஒரு எம்பி, அந்த எம்பியை தேர்ந்தெடுத்து வைப்பதற்கு காரணமா இருந்தவர் கடவுள் நம்பிக்கை மறுக்கிற கூட்டமா இருக்கிற இந்த திராவிட கூட்டமும் திமுகவுடைய கூட்டமும், இப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணில் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனா என்ன நடக்கும்? திமுக என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீங்க என்ன வேணா பேசுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க பெருசா? தயிர் சோறு கொடுப்பீங்களா எலெக்ஷன் பிரச்சாரத்தில் உங்க ஆளுங்களுக்கு? புளியோதரை கொடுப்பீங்களா? நாங்க மட்டன் பிரியாணி கொடுப்போம். மட்டன் பிரியாணிக்காக இவங்க ஆளு ஓட்டு போட்டுருவாங்க. மட்டன் பிரியாணிக்காக பெண்கள் ஓட்டு போடுவாங்க. ஆம்பளைக்கு மட்டனோட சேர்ந்து ரெண்டு கோட்டரை கொடுக்குறோம். நாங்க தான் அதை நம்ப ஒன்னா இன்னைக்கு இருக்கிறோம். திமுக ஆட்சி எந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய சாதனைனா, பாரத தேசத்தில் அதிகம் கடன் வாங்கிய மாநிலத்தில் நம்பர் ஒன் யாரு? தமிழ்நாடு. பாரத தேசத்திலே சாராய வித்து பெருமையோடு 40,000 கோடியை தாண்டி நாங்கள் 45,000 கோடியை தொட்டுட்டோம் சொல்ற பெருமை மிகு மாநிலம் எது? தமிழ்நாடு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு இந்த ரெண்டு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார். ஒன்னு நம்மளை கடங்காரனாக்குனது, ரெண்டாவது உங்க கணவர்மார்கள் குடிகாரனாக்குனது.